அடிச்சிட்டு போயிடுச்சியா? ஏரி எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு, என்ன ஆகுமோ தெரியலையா. அத்தா இது என்ன சோதனை? ஐயா இப்ப என்ன பண்றது? ஆத்தாவ அம்போன்னு உத்தமுங்க, அதனாலதான் வருஷா வருஷம் வெள்ளம் போகுது, கிராமத்தை அடிச்சிட்டு போகுது. ஆத்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போங்க. பூசாரி சொல்றது சரிதாங்க, ஆத்தாளை வேண்டிக்கோமுங்க, இல்லன்னா நாமெல்லாம் ஆத்தோட போயிருவோமுங்க. பூசாரி ஆக வேண்டியது கவனிங்க, எல்லாம் சரிதானுங்க. அப்புறம் என்ன, இந்த மலைக்குள்ளார போய் என்ன பண்றது? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா, பொண்டு புள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடா நீ ஒண்டி கேட்ட, தவளை எங்களுக்கு இல்ல. டேய் நம்ம ஆளுகட்டை எல்லாம் போய் பூசைக்கு வர சொல்லு. விருப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும், ஆனா இங்க இல்ல, என் பூர்வீக எங்கயோ அங்க கட்டணும். ஆத்தா அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா, நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன், எனக்கு அங்க போய் வச்சு தாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஐயா இதென்ன சாமி விவரத்தை கொண்டு விடுது, இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு, அவங்கள வேற இடத்துக்கு ஓயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலங்க, நாம எல்லாம் விட்டுறா. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா தீருவோமுங்க. அத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்களா? அத்தா உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம், உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே அத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா, இல்லைன்னா என் சோதனைய தாங்க மாட்டீங்க. சத்தி மன்னிப்புடாளே அண்ணா, சரசு கண்ணுல பற்ற போறண்டா. ஆமாமா, கவனம் கவனம், இத பாரு பாதம் மோசமா இருக்கு, பாத்து வா. என்ன சொல்லிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா, இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கோ. என் கண்ண பத்தி பேசாதரா, இது ஞான கண். ஆஹா டேய் அங்க பாரு அண்ணே, உங்க ஞான கண் அந்த பானையில வைங்க, பொறுத்திருந்து பார். என்ன பாழா போன நாயும், தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. முட்டியவா பின்ன என்ன, முட்டியவா குடிப்பியா? லொள்ள பாரு, உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு கருவாடு வச்சிருக்கியா? என்னையா இன்னைக்கு ஊர்க்காய் விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். ஏண்டா ஊர்க மணிக்கம், காலங்காத்தாலே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு பின்ன என்ன பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது, கள்ளியாவரம் தானே பண்ற? யோ நேர புரியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும், இல்லன்னா ஒளியிடும். என்னையா வேடிக்கை? சரசு உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும், இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும், வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன் பாயா. சரசு கருவாடுதான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும்தான் தொட முடியும், இல்ல சரசே? நீரு சரசே அவங்கள தாகம். தூ வீரப்பட என்னையா பாதில விட்டு விடுற, நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா. எனக்கு முன்னாடி நீ ஓடிய, சரசு என்ன பாயசமா குடுக்குதா? மூடிடுவா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே, ஐயோ எதுக்கு இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காக தான், கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசே. ஆஹா அதுக்கு ஏன் இங்க வரீங்க, வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ ஏன் கூப்பிடும்போது சந்தோஷமா தான் இருக்குது,
ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்கல்ல, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். சசு முதல்ல எனக்கு ஊத்து சசு. ஏய் ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அத குடிச்சிட்டு போய்தான் என் பொண்டாட்டி நாலு சாத்து சாத்தணும். ஐயோ நான் கொண்டு வந்த பாத்திரத்துல எப்படி போட்டு உடைக்கிறியே, ஐயோயோ ஓடி போ உடக்காதே போய் ஆக்கிட்டேன்னு. என்ன என்ன வீட்டை விட்டு துரத்துறியே, வாய மூடு. என்னப்பாட்டிட்டு என் பொண்டாட்டி தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டி தகராறு பண்ணுவாங்க. நானும் அது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்து அன்னைக்கே கட்டினா மாமியா கழுத்துதான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவானாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரு. போற இத பாரியா, நான் பொடக்களில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடைய மண்ணோடைய ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறையா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். என்ன தத்துவத்து மதுரை வேற இருக்கிறதான் மாகாளியா கோயில கட்டணும், நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாமே. என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் என் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணி சாமி, நான் குழப்பறேனா? குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவையா பெரிய மனுஷன், எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வர இருக்க இடத்துல மாகாளியாத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டு போறான், இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. இது பரவாயில்ல ஐயா, பர்சல் ஏங்க. சுமாரியா ஏறதாவது, அவன் தான் ஏறி ஏறுன்னு ஏறிட்டு போயிட்டான். தங்கச்சியும் நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன் இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்து அரிசியில உனக்கு கிண்டலா தெரியுது. நாம இத்தினோடு சட்டி காபிக்கோ மாமா. இது இத்தினோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காபி குடிக்கிறவனை வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா. கொடக்காலையில இருக்கிறா. துணி தெரியுதா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலன்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவில உழ வைக்கணும்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்துத்து சத்தம் போட்டா நாலு வணக்கம் வணக்கினேன், பொடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது என் தங்கச்சி நாலு வணக்கம் வணக்கி பொடக்காலையில் போய் சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தாலி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஏன்டா இப்படி தலை கூட தெரியுறீங்க? இன்னும் நாலு இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற, உங்களுக்கு ஒரு கௌரவம்.